ஹலோ பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் வந்தேன். ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அதாவது குழந்தைக்கு 3 மாசம் வரைக்கும் வேக்சின் எல்லாமே கவர்மெண்ட்ல போட்டுட்டோம், இதுக்கப்புறம் வேக்சின் வந்து கவர்மெண்ட்ல கிடையாது, பிரைவேட்ல இருக்கு, ஸோ பிரைவேட்ல போடணுமா, அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போறேன். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு என்னென்ன வேக்சின் வந்து கவர்மெண்ட்ல போடணும், என்னென்ன வேக்சின் வந்து பிரைவேட்ல போடலாம், இதை பத்தி தான் டீட்டெயிலாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும், அதுதான் வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கும். ஸோ வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இப்போ வேக்சினில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க பிறக்கும் போது ஒரு வேக்சின் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வாரம், 10 வாரம், 14 வாரம், அதாவது 6, 10, 14 வீக்ஸ், அதாவது 1.5, 2.5, 3 மாசத்தில் வேக்சின்ஸ் வரும். அதில் நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. இது எல்லா வேக்சினுமே கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டுலேயுமே சேம் தான். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் போட்டாலும் அந்த டிசீஸ் எல்லாமே கவர் ஆகும், ப்ரைவேட்டில் போட்டாலும் டிசீசஸ் கவர் ஆகும். என்ன ஒரே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் போடுற வேக்சின் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஃபீவர் வரும், குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊசி போட்ட இடத்துல வீக்கம் வரலாம். பிரைவேட்ல போற வேக்சின் வந்து அந்த அளவுக்கு பெயின் இருக்காது, ஃபீவர் இருக்காது, குழந்தைங்களுக்கு அந்த ஊசி போட்ட இடத்துல வீக்கம் வராது. ஸோ நீங்க வந்து 3.5 மாசம் வரைக்கும் கவர்மெண்ட்ல போட்டாலும் சரி, பிரைவேட்ல போட்டாலும் சரி, அந்த பர்டிகுலர் டிசீசஸ்க்கான அந்த ப்ரொடெக்ஷன், அதாவது அந்த எதிர்ப்பு சக்தி வந்து உங்க குழந்தைக்கு டெவலப் ஆயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல டைரக்டா 9 மந்த்ஸ்ல தான் வேக்சின் இருக்கும், பட் பிரைவேட்ல பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்லயே ஒரு வேக்சின் இருக்கு, அதுதான் வந்து ஃப்ளூ வேக்சின். இந்த ஃப்ளூ வேக்சின் கண்டிப்பாக போடணும். அது கூட 6 to 9 மந்த்ஸில் ஒரு டைஃபாய்டு வேக்சின் இருக்கும், அதுவும் வந்து போடுறது நல்லது தான். அதுக்கப்புறமா 9 மந்த்ஸில் வந்து மீசல்ஸ், ருபெல்லா, மம்ஸ், இந்த 3 டிசீஸ்க்கு சேர்ந்த மாதிரி ஒரு எம்எம்ஆர் வேக்சின் இருக்கும், அதை நீங்கள் கவர்மெண்ட்லேயும் போட்டலாம், ப்ரைவேட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 1.5 வயசில், 5 வயசு, 10 வயசுன்னு சொல்லி உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஷெடியூல் இருக்கும். ப்ரைவேட்ல நடுவில் வந்து ஒரு சில வேக்சின்ஸ் வந்து, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வேக்சின், ஜாப்பனீஸ் என்கெஃபிலைட்டிஸ் வேக்சின், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின், இதெல்லாம் வந்து ப்ரைவேட்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கும்போது பிறந்த ஹாஸ்பிட்டலில் வேக்சின் போட்டுருவாங்க, அதுக்கப்புறமா 1.5 மாசம், 2.5 மாசம், 3 மாசத்தில் போடுற வேக்சின் வந்து நீங்கள் கவர்மெண்ட்லேயும் போட்டுக்கலாம், ப்ரைவேட்லையும் போட்டுக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டில் நீங்கள் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக போட்டுக்கோங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறமா 6 மந்த்ஸில் ஃப்ளூ வேக்சின், டைஃபாய்டு வேக்சின் அது போட்டால் நல்லது. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அதை அஃபோர்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா நல்ல விஷயந்தான். ஸோ போட முடியும்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 9 மந்த்ஸ், 1 இயர், 1.5 இயர்ஸில் வந்து கவர்மெண்ட்டில் போடுற வேக்சின் திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரும்பாலான டிசீசஸ் வந்து அதிலேயே வந்து கவர் ஆகிடும், ப்ரொடெக்ஷன் கிடச்சிரும். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேக்சின் பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் ஃபியூச்சரில் அதை வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.